Hi friends, welcome back to our channel Village Gossip Kitchen. Friends, we are going to share 10 days 10 kg weight loss. That's why we have a oats recipe. So, we are going to share a breakfast recipe. It's a very tasty breakfast recipe. How do you prepare it? Let's go to the next video. If you want to see our channel first time, please subscribe. Click the bell icon. இப்போ நம்ம ஒரு பாத்திரம் வந்து நான் அடுப்புல வச்சிருக்கேன். இதல பாத்தீங்கன்னா அரை டம்ளர் பால், அரை டம்ளர் தண்ணி சேர்த்து ஒரு டம்ளரா எடுத்துர்க்கேன். தண்ணி வேணும்னா நீங்க உங்களுக்கு தேவைக்கு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலாம். இந்த நார்மல் பால் தான், பசும்பால் தான் எடுத்துர்க்கேன். நீங்க பசும்பாலுக்கு பதிலா வேணும்னா தேங்காய் பாலும் எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு பிசிஓடி தைராய்டு மாதிரி ப்ராப்ளம் இருக்கு இல்ல எனக்கு இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா weight loss நான் ட்ரை பண்றேன். அதனால பால் சார்ந்த உணவுகள் நான் எடுக்கிறது இல்ல அப்படி நீங்க இருக்கீங்கன்னா நீங்க இந்த பசும்பாலுக்கு பதிலா தேங்காய் பாலும் எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா காயட்டும். இது காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இதல ஒரு பொருள் சேர்த்துக்கணும். பால் நல்லா காஞ்சிடுச்சு. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஓட்ஸ். இது வந்து ரொம்ப சின்ன ஸ்பூன் தான் நான் எடுத்துர்க்கேன். டீஸ்பூன் இருக்கல அத நான் எடுத்துர்க்கேன். நீங்க டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுக்கறதா இருந்தாலும் 3 டேபிள் ஸ்பூன் எடுக்கலாம். இல்ல உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா ஓட்ஸ் தேவைப்படுது அப்படினா ஒரு 2 ஸ்பூன் வந்து எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம். ஒரு கைப்பிடி அளவுக்கு நட்ஸ் ரெண்டுமே இப்ப நல்லா வேகட்டும். இது வேகட்டும். இப்போ ஓட்ஸும் நம்ம சேர்த்திருக்கோம். இந்த முந்திரி பருப்பு ரெண்டுமே வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிட்டு இது வந்து நல்லா ஆறணும். நல்லா ஆறினதுக்கு அப்புறமா இதுல வந்து நம்ம ஒரு பொருள் சேர்த்துக்கணும். ஆறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நம்மளோட ஓட்ஸ் எல்லாம் நல்லா ஆறிடுச்சுங்க. மிக்சி ஜார் எடுத்து வச்சிருக்கேன். அதுல இருந்து ஒரு ஆப்பிள் கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ நம்ம காய்ச்சி வச்சிருக்கோம் இல்லையா ஓட்ஸ் கஞ்சி, இதை இது கூட சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க ஒரு அரை டம்ளர் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். நான் தண்ணி சேர்த்துக்கல, இதை அரைச்சு எடுத்துட்டு வர போறேன். இதை வந்து நம்ம அரைச்சு எடுத்திருக்கோம். இதை இப்போ ஒரு பவுல்ல வந்து நான் சேஞ்ச் பண்றேன். அவ்வளவுதாங்க, நம்மளோட ஸ்மூதி ரெடி ஆயிடுச்சு. இதுல வந்து ஆப்பிள் வந்து நான் நல்லா அரைக்கல, கொஞ்சம் அங்குள்ள இங்க ஒண்ணா கிடக்கு இருக்கு. ஏன்னா என்னோட மிக்சி ஜார் அப்படி, நீங்க நல்ல ஜூஸ் ஜார் அப்படின்னா நல்ல மைய அரைச்சு எடுத்துக்கோங்க. எனக்கு அப்படியே தெரிக்குது, அதனால நான் அரைக்கல. நார்மலா என்ன பண்ணணும், ஆப்பிள ஃபர்ஸ்ட் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இதை சேர்த்துப்பேன். இன்னைக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கட்டும் இந்த மாதிரி சேர்த்தேன். நான் ஆப்பிள் வந்து அரைக்கவே முடியல, பரவாயில்ல நான் அப்படியே சாப்பிடுறேன். நீங்க வந்து நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க, அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. சோ கண்டிப்பா ட்ரை பண்ணும், செம டேஸ்டா இருக்கு. இல்ல இனிப்பு எதுவுமே நான் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கலாம். முடிஞ்சாலும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இல்ல எனக்கு வேணும் அப்படிங்கிறவங்க ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க.